ஸ்டில் அந்த ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. எனவே என்எக்ஸ்ஜிஎம்இ வந்து பேக் அடிப்பார்னு நினைக்கிறேன். அவங்க டீம்ல வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி பேக் அடிச்சு நான் அதிகமா பார்த்ததே கிடையாது. ஓ ஷட் டவுன் டீம் ஸ்பார்க்ஸ் காட் எலிமினேட்டட். ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பயோவா டீம் வந்து கில் எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயோவா டீம் உள்ள போட்டுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியும். ரிம்னாம் கிட்ட பயோவா டீம் அகேன்ஸ்ட் பீஸ்ட் கேமிங் கடையில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 vs 3 ஸோ 3 vs 3 போயிட்டு இருக்குது பிட்வீன் டிராகன் கேமர்ஸ். ஓ மை காட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு ஜோக் ஜோக்கர் டிராகன் ஜோக்கர் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. சூப்பர் யா ரெண்டு பேருமே குரோனோ. ஆக்சுவலாக அந்த இதை உடச்சிருக்கலாம் அவர் இதை அடிச்சதுக்கு வந்து அதை உடச்சிருக்கலாம். ஸோ ஃபைனல்ஸ் தே கேன் ஸ்பேம் கைஸ் ஃபைனல்ஸ் வந்து தே கேன் ஸ்பேம் நோ ப்ராப்ளம் போயிட்டுருங்க. பரவாயில்ல போயிட்டு போது அவங்க ஹேஷ்டேக் போடலாம் நோ நோ ப்ராப்ளம் போயிட்டுருங்க. ஸோ எம்சிடபிள்யூ தான் வந்து டீம் வேஸ்டட். அண்ட் நம்ம பேசியிருந்த அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெண்டு கில்ல காலி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக பேக் அடிச்சாரு நம்ம சிஆர்ஜே செவன் வந்து பேக் அடிச்சாரு. இங்கே அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கிற ஆல்ரெடி பார்த்த மாதிரி பயோவார் டீமுக்கும் பிசி கேமிங்கும் இடையில பயோவார் டீம் வந்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அண்ட் வேற லெவல் ஹெட் கைஸ். ஸோ வித்தவுட் ஸ்கோப்பில் வேற லெவல் ஹெட் அண்ட் இவரையும் நாக் பண்ணியிருக்காங்க. மணி ஜூனியர்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர் ஆன் பயோவார் டீமே. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் வந்து வெங்கட் ஏறியிருக்காரு. வெங்கட்டுக்கு சம்மாட் கம்மியாக பண்ணிட்டாங்க பவரை வேற லெவல் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. மணி ஜூனியர் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இவருக்கு பக்கத்துலேயே ஒரு நேடு கிட்டு உள்ள குக் பண்ணி போட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக நாக்கு. ஸோ மணி ஜூனியரை காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து டெட் ஷாட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிஜி கேப்டன் ஓப்பனில் இருக்காரு. தலை விஜயை நாக் பண்ணிட்டாங்க பிசி கேமிங்கில். ஸோ இறங்கிட்டாரு. ஓ மை காட் அவர் கவனிக்கவே இல்லை. இவர் அசையவே இல்லை. அசையாமல் அப்படியே இருந்தார். ஏன்னா அந்த குளுவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால வந்து அவங்க டீம்மேட்ஸ் டெஃபினட்டாக அடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ல வெளியில் வந்துட்டாரு. பட் வந்து அவங்க டீம்மேட்ஸ் வந்து மணி ஜூனியரை ஹீல் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் டெட் ஆகிட்டாரு. ஸோ வெங்கட் ஹீஸ் கான். பட் பிஸ்டி கேமிங்கில் ஓ மை காட் ஒரு வேற லெவலான ஒரு நேடு செம்மையான ஒரு ஹிட் அண்ட் ஒரு நாக் பண்ணியிருக்காங்க. பிஜி கேப்டன் ஐ திங்க் வந்து மாட்டிட்டார் அப்படின்னு தோணுது எனக்கு. ஈஸியாக உடஞ்சிரும். ஓகே ஒரு 30 மினிமம் பவர் ஹாப் தியம் பவர் கம்மியான பவர் வந்து உள்ளே போயிட்டாரு. டார்வின் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண பேக் போயிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டு டெட் ஷாட் நாக்கு. ஸோ பிஜி டெட் ஷாட் வந்து நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நம்ம பீஸ்ட் கேமிங் வந்து ரொம்பவே கஷ்டம்தான் போல இருக்கு. தண்ணியில் போயிட்டு இருக்காரு. க்ளீனாக ஹிட் பண்ணலாம்னு பார்த்தாரு பிளாஸ்மா கட் வச்சு. பட் ஆனால் வந்து அவரால் கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியல. பட் டாவினை நாக் பண்ணிட்டாங்க. கஷ்டம் தான். பீஸ்ட் கேமிங்கில் கேப்டன் மட்டும் தான் இருக்காரு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் ரெண்டு டீமும் ஹெல்மெட் ஆகும் ஃபைனல்ஸில் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ரியலி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ கேப்டன் என்ன பண்ண போகிறாரு. 97 பவர் தான் இருக்குது அவருக்கு. ஓ மை காட் ஓ மை காட் அவர் பார்க்கவே இல்லை கைஸ். பிசி கேமிங் ஸோ பதட்டப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரிசை எல்லாரும் நாக் ஆனோட. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்திருக்கும். ஸோ வழக்கம் போல் நம்ம பயோவார் டீம் வந்து தேர் ஆன் ஃபயர். ஸோ 5 kills ஸோ ஃபார் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து எலிமினேட் வெங்கட் எலிமினேட் ஆயிருக்காங்க. மற்ற மூணு பேரும் வந்து சூப்பராக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ஜோன் வந்து வந்திருக்குது. ஜோன் சென்டர் ஆஃப் தி மேப்பில் தான் வந்திருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஓ ஒருத்தர் நின்றுட்டாரு கைஸ். ஒருத்தர் நின்றுட்டாரு. அவரை கன்ஃபார்மாக நாக் பண்ணிடுவாங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஷேடோ காலி ஹாக்ஸ் டீமில் ஷேடோ காலி. ஸோ முக்கியமான நேரத்தில் டக்குன்னு இப்படி நெட்ஒர்க் இஷ்யூவாக இல்லை எதுவும் அர்ஜென்ட் ஒர்க்காக அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஃப்கே போயிட்டாரு அவர் காலி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கீழ வந்து எம்சிடபிள்யூ டீம் வேஸ்ட் ஷாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எம்சிடபிள்யூ இஸ்போர்ட்ஸ். அண்டு ஸோ லைக் லுக்கிங் ஃபார் மோர் கீல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போயிட்டு சும்மா வராங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பக்கத்துலேருந்து கிளாஷ்மி டீம் வேறு கிளாக் டவரில் ஹால் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கிளாஷ்மி டீம் பக்கத்தில் வந்து டீம் ஒரு 5 TGP டெபிள் கேமிங் வேறு இருக்கிறாங்க. ஸோ எல்லா டீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நெருங்கி அந்த கிளாக் டவர் பக்கத்தில் ஒரு 4 teams வந்து கிளாக் டவர் கிட்டே இருக்குது. ஐ திங்க் அவங்க டிஜிபி டெவலி கேம் அடிச்சுட்டு பயோவாட்டி முட்டு வந்திருக்காங்க. மேலே ஏறிட்டாங்க. ஹாக்ஸ் டீம் வந்து மேலே ஏறிட்டாங்க. டபுள் வெக்டார் அலோன் காலி. ஸோ டக்குனு ஒரு க்ளூவால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் சேஃப்டி போட்டாங்க. ஸோ அலோன் காலி ரெண்டு பேர் காலி ஹாக்ஸ் டீம்ல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து கண் ஒரு இதுவாக புஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக புஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போ கிளாஷ்மி டீம் வந்து கிளாக் டவரை ஃபுல்லாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கிளாக் டவரில் தான் வந்து அடுத்த ஜோன் வந்துருக்குது. M79 இருக்குது. செகண்ட் ஏர்ட்ராப்பில் M79 வந்து லூட் அடிச்சிருக்கிறாங்க. யார் லூட் அடிச்சது? ஓ மை காட் டிராகன் ஸ்டீம். ஸோ டிராகன் ஸ்டீமில் வந்து ஜோக்கர் M79 வந்து லூட் அடிச்சிருக்கிறாரு. ஹாக்ஸ் டீமும் வந்து அந்த இடத்துல பேக் அடிச்சாங்க. ஹாக்ஸ் டீமுக்கு வந்து ஹிட் விழுந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் தான் பேக் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் கஷ்டம் தான் இவர். ஏன்னா இவர் எல்லா பின்னலேருந்து அடிப்பாங்க. பின்னலேருந்து அடிப்பாங்க. அங்கேயே டீம் இருக்குது. கிளாஷ்மி டீம் வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே கிளாஷ் ஓசி ஐ திங்க் கிளாஷ் ஓசி தான் நினைக்கிறேன். கிளாஷ் ஓசி ஆமாம் கண்டிப்பாக கிளாஷ் ஓசிக்கு வந்து அந்த கில் போயிருக்குது.
ஸோ வேற லெவலில் ஒரு கில்லு மொத்தமாக கிளாக் டவர் தான் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கிளாக் டவர் வந்துட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. சிஆர்ஜே செவன் ரொம்ப பொறுமையாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக டீம் அவுட் ஆஃப் லம் இந்த வாட்டி வந்து வெறித்தனமாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, என்னால் பார்க்க முடியுது கண்டிப்பாக. ஸோ அனதர் சோலோ சரி வர வந்து நம்ம டீம் ஹாக்ஸில் வந்து கியூபிட் ஹாக் இருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து மற்ற டீம்ஸ் அதாவது எம்சிடபிள்யூ டீம் வந்து எப்படி உள்ள வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ தான் வந்து அந்த ஹவுஸ் வந்து வெளியில் வந்துருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எந்த பக்கம் போகிறாங்க, ஃபேக்ட்ரி வழியாக வரலாம், ஃபேக்ட்ரி வழியாக வந்தாங்கன்னா வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்குது, டெஃபினட்டாக அதான் ட்ரை பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் லவ் மட்டும் வந்து லெஃப்ட் சைடு போகிறாரு. ஸோ அங்கே டிராகன்ஸ் டீம் வந்து கிளாக் டவர் வந்துட்டாங்க, கிளாக் டவரில் ஒரு சமையான ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் எம்சிடபிள்யூ டீம், ஓ மை காட், எம்சிடபிள்யூ சொதப்பிட்டாங்க கைஸ், சொதப்பிட்டாங்கன்னு தோணுது எனக்கு எம்சிடபிள்யூ. ஏன்னா அவங்களுக்கு ஜோன் இருக்குது கைஸ், அவங்களுக்கு ஜோன் இருக்குது, இவங்களுக்கு தான் ஜோன் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கவர் கிடைக்கும் தெரியல. கியூபிட் ஹாக் வர அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் சிஆர்ஜே செவன் நேராக கியூபிட் ஹாக்கிட்ட போறாரு. சிஆர்ஜே செவன் டீம் பாய்சனும் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் சேஃபாக வந்து ஹால் பண்ணியிருக்காங்க. கிளாக் டவர் பக்கத்தில் கிளாக் டவர் தான் சென்டர் பண்ணி அடுத்த ஜோன் வந்திருக்குது. ஓ மை காட், கியூபிட் ஹாக் காட் எலிமினேட்டட். ஸோ உள்ள வந்து நம்ம சிஆர்ஜே செவன் வந்து அவர் காலி பண்ணியிருக்காரு. ஸோ வெறித்தனமாக எலிமினேட் பண்ணியிருக்காரு உள்ள வந்து. ஸோ அவரும் வந்து அதாவது அந்த சோலோ சர்வராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ் தான் எதிர்பார்ப்பாங்க, டெஃபினட்டாக அங்கே தான் வந்திருக்காங்க. அண்ட் லவ்வுக்கு வந்து நல்ல ஹிட்டு. ஸோ படுத்துட்டு ஒரே படுத்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ் ஸ்டில் சர்விங். ஹாக்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கு, ஷடவுன் ஆயிருக்குது. அன்றைக்கி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிட்வீன் பயோவார் அண்ட் கிளாஷ்மி. ஓ மை காட், ஸோ விடாமல் அடிக்கலாம், இதுதான் நான் சொன்னேன், இதுதான் நடக்கும் அப்படி நான் சொன்னேன். யார் யாருக்கு அப்படின்னா டீம் சிக்ஸ்க்கு எம்சிடபிள்யூக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் தான் அந்த இடத்துல இருக்கிறது. அவங்க செவன் என்ன கேட்டால் வந்து கிளாக் டவர் வழியாக சுற்றிருந்தாங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கீழே இருக்காங்களா, ஓகே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்ப்பா, சாரிப்பா. ஸோ பயோவா டீம் வந்து கரண்ட்லி கில் லீடர் பொசிஷன் வச்சுருக்காங்க, கீழே இருக்காங்க அவங்க. அண்ட் டிராகன்ஸ் டீம் டிஜி அதாவது நம்ம இவங்க டிஜிபி டெவில் கேமிங், சாரிப்பா டிராகன்ஸ் டிஜிபி டெவில் கேமிங். ஸோ அவங்களும் வந்து இதே இடத்துல தான் இருக்காங்க, கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ எம்சிடபிள்யூ ஒரு வழியாக வந்து அவங்க அந்த இடத்த கிளியர் பண்ண பிறகு, அதாவது டிஜிபி டெவில் கேமிங் அந்த இடத்த கிளியர் பண்ண பிறகு நேராக உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஏழு ஏழு டீம் அண்ட் 23 அலை. ஓ மை காட், ஃபைனலில் வந்து கிளாக் டவரில் 7 டீம்ஸ் அண்ட் 23 அலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓ மை காட் மோனியை காலி பண்ணிட்டாங்க. ரெண்டு மூணு நேடு பறந்து போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. மணி ஜூனியர் அண்ட் ரஃபேல் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அலோன் ரோஹித் காலி. ஸோ இந்த சேம் டனல் உள்ளே வந்து மூணு டீம் இருக்குது, இந்த டனல் உள்ள மட்டும் மூணு டீம் இருக்குது. ஸோ மணி ஜூனியர் வெயிட், ரஃபேல் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுறாரு, மணி ஜூனியர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க டீம் பாய்சன் கிட்டேயும் வந்து ஒரு M7N இருக்குது கையில், M7N வச்சிருக்காங்க டீம் பாய்சன். ஸோ கண்டிப்பாக நாம் செமையாக யூஸ் பண்ணலாம் M7N. ஓ மை காட், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓ மை காட் எல்லா இடமும் அட்டாக் போகுது. ரஃபேலுக்கு நல்ல அட்டாக், ரஃபேலில் குழுவால் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிராகன்ஸ் டீம் வேறு அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க டிஜிபி டெவில் கேமிங் வேறு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரஃபேல் காலி, ரஃபேல் நாக் ஆகிட்டாரு, ரஃபேல் காலி. டிஜிபி டெவில் கேமிங் வந்து கவர் எடுக்கிறதுக்கு சூப்பராக அந்த ஒரு ட்ரக் இருக்குது, அந்த ஒரு சின்ன வேன் இருக்குது. பயோவார் காட் எலிமினேட்டட். ஓ மை காட், பயோவார் காட் எலிமினேட்டட். அண்டு டீம் பாய்சன் தான் வந்து அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கிளாஸ் டீம் வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ டிராகன்ஸ் டீமுக்கு வந்து ரெண்டு இடத்துல அட்டாக் விட ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு டீம் கட்டாக குழு ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. 6 டீம்ஸ் அண்ட் 20 அலைவ் யார் யார் என்னென்ன படம் இது வரைக்கும் ஆனால் எந்த டீமே வந்து ஒரு டாமினேட் பண்ணுற அளவுக்குனா கில்ஸ் எடுக்கல. பயோவா டீம் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ டிராகன்ஸ் டீம் ஸ்டில் மூணு பேர் இருக்கிறாங்க. ஓ ஸோ சும்மா ஸ்கோப் பண்ணி அடித்தாலே வந்து எம்ஐ டூபியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட் விழுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறாங்க, எல்லா குழுவாலும் பின்னாடி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. டிபி தண்டர் நாக் பண்ணியிருக்காங்க, M7 என் கையில் வச்சிருக்காரு. டிராகோ பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, ஸ்பைக் வந்து M7 என் கையில் வச்சிருக்காரு. டீம் டிராகன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், டீம் டிராகன்ஸ் சாரி டெவில் கேமிங், டெவில் கேமிங் தான் பார்த்துருக்கோம். டிராகன்ஸ் வந்து நியூ கில் லீடர். ஓ மை காட், கிளாஷ் அபி காலி கைஸ், கிளாஷ் அபி காலி. கிளாஷ் மீ டீமில் கிளாஷ் ஓசி மட்டும் தான் இருக்காரு, மேடியை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு M7 பறந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருத்தரை நாக் பண்ணியிருக்காங்க, கிளாஷ் மேடியை நாக் பண்ணியிருக்காங்க. ஓ கிளாஷ் மேடி காலின்னு நினைக்கிறேன், கிளாஷ் மேடி காலி. டெபில் கேம் டிஜிபி டெபில் கேமிங் ஷார்ட் ரேஞ்சில் டீம் அவுட் ஆஃப் லவ் காட் எலிமினேட். ஓ மை காட், ஸோ ஒருத்தர் சோலவாக இருந்தார், அவரும் காலி. எப்பா என்னப்பா ஃபைட்டு போகுது, வெறித்தனம் போயிட்டு இருக்கு, கிளாஷிங் எலிமினேட் ஆயிருக்குது. என்னால் எதையும் எதையுமே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஃபைட் போயிட்டு இருக்குது. டீம் பாய்சன் காட் எலிமினேட்டட், டிஜிபி டெபில் கேமிங் உள்ள வந்துருக்கு. ஐ திங்க் வந்து எல்லாருமே எலிமினேட் ஆக போகிறாங்க, இல்லைப்பா அந்த ஜோன் இருக்குது சும்மா அடி. ஸோ எப்படி வெளியில் வர முடியாது, அவ்வளோதான் கண்டிப்பாக எலிமினேட் தான், கண்டிப்பாக எலிமினேட் தான். டிஜிபி டெபில் கேமிங் எலிமினேட் தான், வேறு வழியாக கிடையாது. எம்சிடபிள்யூ டீம் வந்து சூப்பராக ஜோனை பிடிச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிராகன்ஸ் டீம் இருக்கிறாங்க, டெபில் கேம் எலிமினேட்டட். டிராகன்ஸ் டீம் கஷ்டம் தான், எம்சிடபிள்யூ ஃபுல்லாக ஜோனை பிடிச்சிட்டாங்க, வேற லெவல் ஜோனை பிடிச்சாரு. எம்சிடபிள்யூ கையில் டபுள் வெக்டார் முடிச்சிட்டாங்க கைஸ். எம்சிடபிள்யூ நாலு பேருமே அலைவாக இருக்காங்க கைஸ், நாலு பேருமே அலைவாக இருக்கிறாங்க எம்சிடபிள்யூவில். சூப்பராக டீம் வேஸ்டட், ஒரு பூயா, சரியான ஒரு பூயா எடுத்திருக்காங்க டீம் வேஸ்டட்.